கர்த்தர் அனுமதிக்காத இடத்துக்கு போகக்கூடாது. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு, இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மது குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அரட்டை அடித்து பயங்கரமாக சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களையும் கூப்பிடுவாங்க, வாங்க வரமாட்டியா, எங்கள் கூட வரமாட்டியா, நீ இன்னும் பெரிய சாமியாரா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் சுய காரியத்தை தொட்டா மாதிரி ஆயிரும். நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்களோ, ஸோ நம்மளை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறதுனால நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அவங்களோட மிங்கிலாகி தான் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிக்கிறவங்க, அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, அந்த அரட்டை அடிக்கிறவங்க, அந்த சினிமா பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் ஒரு கிண்டல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிற பரியாசக்காரர் மத்தியில் போய் இவங்க உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க எல்லாம் குடிப்பாங்க. குடிக்கும் போது இப்போ உங்களையும் சொல்லுவாங்க, நீயும் கொஞ்சம் குடி, நீயும் ஒரு சிகரெட் பிடி. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் பிடிக்க நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்களாம், ஓ உன் தேவன் இவ்வளவு நல்லவரா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடிக்கிறதை விட்டு விட்டாயா அப்படியே கேட்க போகிறாங்க. அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, போடா இனி ஒரு காலத்தில் பண்ண அநியாயம் எங்களுக்கு தெரியாதா, நீ பண்ண அக்கிரமம் எங்களுக்கு தெரியாதா, நீ எங்கள் கூட உட்காந்துட்டு எவ்வளோ வேலை பண்ண, ஏன் நாங்கள் குடிக்கிறதுக்கே நீ தானே காரணம், உன்னுடைய பழைய பாவங்களை உனக்குள்ளே சொல்வார்கள், இப்பொழுது கர்த்தர் வேறு பிரித்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, அந்த பரிசுத்த வாழ்க்கை அவர்களால் கேலி பண்ணப்படும், அந்த வாழ்க்கை அவர்களால் பரியாசம் பண்ணப்படும். இப்போ நீ அங்கே போய் எதுக்கு உட்காந்துருக்குறோம், சில ஆட்கள் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுவாங்க, அப்படியாவது நான் அவர்களை போய் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலாம், சுவிசேஷம் சொல்லலான்னு போய் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்ல வைக்கிற காலம் ஒன்று வரும், அப்பொழுது கர்த்தர் கொண்டு போவார். இது அல்ல, அவங்க குடிக்கும் போது உட்காந்துட்டு நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்களா, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் மது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் உட்காந்து மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே அவங்க கேட்ட போகிறேன்னா, இதுதான் செத்த சிங்கத்துக்குள்ளே இருக்கிற தேனி. அதில் வேற நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்க தெரியுமா, அங்கே போய் உட்காந்துட்டு சொல்லுவாங்க ஒரு கொக்கோ கோலா அப்படிம்பாங்க. என்னன்னு கேளுங்க, அவங்க எல்லாரும் குடித்தார்கள், மது குடித்தார்கள், நான் மாத்திரம் அவர்கள் நடுவிலே உட்காந்து கொக்கோ கோலா குடித்தேன். அதனால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, 50 அடி 100 அடியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே ஒரு 15 பாவிகளும் ஒரு பரிசுத்தவானும் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்கள் அப்படியா சொல்ல போகிறாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க, அவர்கள் அத்தனை பேரும் மது குடிக்கும் போது நடுவில் ஒரு கொக்கோ கோலா கோப்பை இருக்கிறதே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட உங்கள் கோப்பை தான் பார்க்கறதுக்கு மது கோப்பை மாதிரியே தெரியும். நீங்களும் அவர்களில் ஒருவராகத்தான் எண்ணப்படுவீர்கள், நீங்களும் அவர்களில் ஒருவராக பாவமாக தான் எண்ணப்படுவீர்கள். அதான் ரொம்ப முக்கியம், உயிரோடு இருக்கும்போது பாவத்தை ஜெயித்த நீங்கள் இப்போது அந்த பாவம் செத்து விட்டது உங்களுக்குள்ளே, ஆனால் உங்களை ஜெயிச்சிருச்சு, உங்களை அது ஜெயிச்சிருச்சு. இப்போ அவன் செத்த சிங்கத்தை சாப்பிடல பாருங்க, அவன் எதை சாப்பிட்டான், அதுக்கு நடுவில் இருந்த தேனி, அந்த பிரேத தண்டையில் இருந்த தேனி, அதுக்குள்ளே கொஞ்சம் டேஸ்டான விஷயம். நம்ம போய் உட்காந்துருப்போம், என்னது எல்லாரும் அரட்டடிப்பாங்க ஆஃபீஸில், ஆனால் அந்த இடத்துல போய் இவங்க உட்காந்துருப்பாங்க, எதுக்காக உட்காந்துருப்பாங்க, அரட்டை கூட அடிக்க மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அங்கே பாடப்படுகிற சினிமா பாட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கேட்ட சினிமா பாட்டாக இருக்கும் அந்த பாட்டு. ஓ அந்த காலத்தில் இந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருக்கும், மைல்டு சாங், அதுக்கப்புறம் அதில் என்ன கருத்து, பழைய கருத்து, அந்த பாருங்கள் அதில் கவிதை எவ்வளோ நல்லா இருக்குது. செத்த சிங்கம், அது உள்ளே இருக்கிற தேனி உங்களை ஜெயிக்குதுன்னு அர்த்தம். அந்த தேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் இருக்கிறது எங்கே, செத்த சிங்கத்துக்குள்ளே. இன்றைக்கி நிறைய பேருக்கு தேனு தான் தெரியுது ஒழிய சுற்றி இருக்கிற செத்த சிங்கம் தெரிய மாட்டேங்குது, அசுத்தம் தெரிய மாட்டேங்குது. ஒரு இசையமைப்பாளருடைய இசை உன்னை ஈர்க்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஏன் அதில் இருக்க பாட்டு கருத்து கூட நல்ல கருத்தாக இருக்குது, ஆனால் அந்த இசையை அமைத்தது ஒரு செத்த சிங்கம், ஒரு பிசாசின் சிங்கம். அதை கேட்கும் போது தேன் நல்லா தான் இருக்கும், ஆனால் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா, செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து வந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேரை இப்படி தான் செத்த சிங்கம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. உயிரோடு இருக்கும் போது விட்டுட்டு வந்துட்டாங்க ஒரு நாள், இவங்க ஜெயிச்சிட்டாங்க அதை, நான் இனிமேட்டு எனக்கு அது வேண்டாம், அந்த பாவம் வேண்டாம், அந்த சினிமா வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஜபம் வேதவாசியம் இப்படி ஓடின ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வழி விலகி போனார்கள். எதை பார்ப்பதற்கு, செத்த சிங்கத்தை பார்ப்பதற்கு, எதை பார்ப்பதற்கு, செத்த சிங்கத்துக்குள் இருக்கிற தேனியை ருசிப்பதற்கு. வெரி கேர்ஃபுல், ஆண்டவருடனே சொல்லாத இடத்துல நின்னினா உன் வீழ்ச்சி, கர்த்தர் அனுமதிக்காத இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வீழ்ச்சி. நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல காரியத்துக்கு, அதான் நான் சொல்லுவேன், நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குதே, அது வெறும் தீமை நிறைந்த கனி அல்ல, நன்மையும் நிறைந்த கனி, அதில் கொஞ்சம் நன்மையும் இருக்குது. அந்த நன்மையை காட்டித்தான் பிசாசு உங்களை இழுப்பான். சில நேரத்தில் தேவ சித்தம் ஒன்றா இருக்கும், தேவ சித்தம் இல்லாமல் வேற ஒன்று இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், தேவ சித்தம்
உங்களை இந்த இடத்துல வச்சு கத்தர் ஆசீர்வதிக்கிறதா இருக்குது. திடீர்னு நீங்கள் இங்கே இருந்தால் ஆசீர்வாதமாக இருந்தால் தேவனுடைய கருவியாக மாறிடுவீங்கன்னு பிசாசு திடீர்னு உங்களுக்கு ஒன்று சொல்லுவான். உனக்கு வெளிநாட்டில் வேலை. இப்போ எந்த விதத்தில் பார்த்தீங்கனாலும் இதுக்கும் அதுக்கும் செட் ஆகாது. இங்கே இருந்தால் குடும்பத்தோடு இருக்கலாம், இங்கே இருந்தால் நீங்கள் ஊழியம் பண்ணலாம், இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும், தாய் தகப்பனோடு இருக்கலாம், எல்லாம் இருக்கும். அங்கே இருந்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. மனைவியை பிரிஞ்சிருக்கணும், பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கிற கிளைமேட்டை விட அங்கே இருக்கிற கிளைமேட்டு 100 டிகிரி செல்சியஸ், 150 டிகிரி செல்சியஸ் அடிக்கும், வெயிலில் காயணும், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணும், சரீரத்தினால் ஏற்படக்கூடியதான வேதனைகளெல்லாம் பொறுத்து கொள்ளணும். இதுக்கு நடுவில் அப்புறம் ஏன் அங்கே போகிறோம்? அதில் ஒரு சின்ன தேன் இருக்குதுங்க. என்னது? கை நிறைய சம்பளம். இங்கே இருந்தால் 20,000 தான், அங்கே போனால் 50,000. இதுதான் செத்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன். கர்த்தர் உன்னை வச்ச இடம். இதனோட வீழ்ச்சி என்ன தெரியுமா? அங்கே போகும்போது சம்பளம் கிடைக்கும், ஆனால் சம்பளத்தோட சேர்த்து பாவம் வரும். நான் இப்படி போனவங்க எல்லாம் அப்படி செய்கிறவங்கன்னு சொல்லலை. கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். சில நேரத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு தேவ சித்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது. கர்த்தர் உன்னை திராட்சை தோட்ட பக்கம் போகாதங்கிறாரா? போகாதீங்க. திராட்சை வத்தல் முதல் கொண்டு நீ அங்கே இருக்கக்கூடாதுங்கிறாரா? இருக்காதிங்க. செத்த பிரேத தண்டையில் போகாதீங்கன்னு சொல்கிறாரா? போகாதீங்க. இல்லைங்க, அங்கே ஒரு தேன் இருக்குதுங்க. இல்லைங்க, அந்த திராட்சை தோட்டம் வழியாக போனால் அங்கே சிங்கம் இருக்குங்க. அந்த சிங்கம் ஒரு நாள் உங்களை ஜெயிக்கும். அது உயிரோடு ஜெயிக்கும், இல்லை செத்தாவது உங்களை ஜெயிக்கும். அது பிசாசுடைய தன்மை.